ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் ஆர்ட் கோர் தான் கைஸ் விளையாட போகிறோம். இது நான் சர்வர்லாம் ஒன்று கிரியேட் பண்ணல, சிங்கிள் பிளேயரில் தான் விளையாட போகிறேன். ஏன்னா சர்வர்லாம் கிரியேட் பண்ணேன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனை வருது. எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் அக்கௌண்ட்டை மாற்றிட்டு வராங்க, மற்றவங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி, அதனால் நிறைய பிரச்சனை வருது. அதனால் அதை சிங்கிள் பிளேயரே விளாட்லான்னு இருக்கேன். ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன வைக்கலாம், ஆர்கோர் சீரீஸ். ஓகே, வேர்ல்ட் நேம் வந்து ஆர்கோர் சீரீஸ் வச்சுக்கலாம். கேமோட ஆர்கோருக்கு மாற்றிப்போம். ஒடி வருமா, ஆருக்கு அப்புறம் டி வரும், அதை போடவே இல்லை, போட்டுப்போம். ஓகே, ஹார்ட்கோர் சீரீஸ் வேர்ல்டில் டிஃபால்ட்டு ஜெனரேட் செட் போனஸ் செஸ்ட்டு அதெல்லாம் இல்லை. ஓகே, கேம் ரூல் எல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆனேனே வந்து பார்க்குறேன் கைஸ். ஆஹா, லேட் ஆகும்னு நினச்சேன் கைஸ், ஆனால் டக்குன்னு ஆயிடுச்சு, என்னன்னே தெரில, இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகவே ஆகாது. ஓகே, பரவாயில்ல, ஆனதும் நல்லது தான். ஓகே, அப்படியே வுட்டாக கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். வுட்டு தான் மெயின் ஃபஸ்ட்டு, அது இல்லாமல் எதையும் பண்ண முடியாது. வுட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிள் பண்ணுவோம். ரெண்டு கிடச்சிச்சா, இது அப்படியே போட்டு. ஐக்கிய, என்ன ஸ்கின் இது? ஒரு பொண்ணு ஸ்கின்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க, நான் இதை வைக்கவே இல்லையே. ரேண்டமாக கொடுத்துருக்காங்க கைஸ், நான் ஒன்றும் இந்த ஸ்கின்னெல்லாம் வைக்கலை. எப்படி மாற்றுறதுன்னு தெரில, அடுத்த தடவை லாகின் பண்ணும்போது கரெக்டாக மாற்றிட்டு வரேன். ஏன் ரேண்டம் ஸ்கின்னு கொடுத்தானுங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு பாய் ஸ்கின் தான் வச்சுருந்தேன், எப்படி மாறிச்சின்னு தெரியல, அப்புறம் பார்க்குறேன். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. ஆக்ஸ் செய்ய வேணாம், பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு, குச்சி செஞ்சுட்டு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஸ்டோன் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டோன் டூல்ஸே செஞ்சுப்போம் கைஸ். தோண்டி தான் ஸ்டோன் எடுக்கணுமா? ஓகே, தோண்டி எடுத்துப்போம். எங்கேயும் ஸ்டோன் இல்லை, ஸோ தோண்டி தான் எடுக்கணும். கீழே போய் கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு, ஸ்டோனு கிடைக்கும்னு பார்த்தா ஆண்ட சைட்டு கிடைக்குது, ஸ்டோன் இல்லை, கிடைக்காது போலையே. ஐய, ஸ்டோனே இல்லை கைஸ். இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம், ஸ்டோனு கிடைக்கும். இங்கேயும் ஆண்ட சைட் தான் இருக்குது. ஸ்டோனு கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்டோன் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு போவோம். ரெண்டுலாம் பத்தாது, மூணும் பத்தாது. ஒரு பத்தாச்சு எடுத்துகிட்டு போவோம், பத்து பன்னெண்டு ஆச்சு எடுத்துகிட்டு போவோம். ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஓகே, இன்னும் ஒன்று, அவள் தான். ஓகே, இப்போ போயிட்டு ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சிருவோம். ஸ்டோன் டூல்ஸு, பிக்கேக்ஸு, அப்புறம் ஆக்ஸ் செய்யணும். ஓகே, செஞ்சாச்சு. ரெண்டுத்தையும் ஆக்ஸை முன்னாடி வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் வுட்டை கலெக்ட் பண்ணலாமா? ஆமாம், வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு நல்ல இடத்த தொலைவோம் பேஸ் கட்டுறதுக்கு. பேஸ் கட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் தெரியல, அப்படியே ஏதோ பண்ணுவோம். இப்போ போய் பேஸை கட்டுவோம். 37 வுட்டு தான் இருக்குது. பேஸை கட்டோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இதில் வேறு செத்தோம்னா அவள் தான், மறுபடியும் ரீஸ்பான் ஆக முடியாது. ஏன்னா இது ஹார்ட் கோர், ஒரு தடவை செத்துட்டா அவள் தான். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு சீப் கிடச்சா நல்லாயிருக்கும், நைட்டு தூங்கிடலாம், ஜாம்பி தொல்லை இருக்காது. இந்த இடம் நல்லா தான் இருக்குது, பட் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ஓ மை காட் கைஸ், வில்லேஜு, சூப்பர். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சுகர் கேன் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். வில்லேஜில் பிரெட் இருந்தால் அந்த பிரெட்டை எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு சாப்பாடுக்கு அது யூஸ் பண்ணிப்போம். ப்ரெட்டில் ஹேபிள்ஸ் இருக்கும், அதை வந்து அப்படியே ப்ரெட்டாக மாற்றிக்கலாம். மேலே ஒரு சீப்பு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு மூணு தேவைப்படுது, மூணு சீப்பு. பார்ப்போம். ஓகே, இன்னொரு சீப்பு. ஓகே, மூணு சீப்பு இல்லை. நான் எதுக்கு இப்போ சீப்பை தொலைவிறேன்னு தெரில. அதான் வில்லேஜே கண்டுபிடிச்சாச்சு, பெட் இங்கேயே இருக்குது. நான் அதை விட்டுட்டு சீப்பை தொலைவிட்டுருக்கேன், ஒன்றும் புரியல. ஓகே, நைட்டு இங்கே தூங்கிப்போம். எல்லா வீட்லேயும் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. இங்கே ஒன்றும் இல்லை. என்ன, இந்த வில்லேஜ் ரொம்ப போகிற போலையே.
ரொம்ப ஏழையான மக்கள் இருக்கானுங்க போல இங்கே. ஒன்றுத்தையும் காணோம், மேலே மேலேயும் இருக்குமா? மேலே தான் ஏறி போகிறானுங்க, மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. ஓகே, கோலம் இருக்கான். ஐயன் எடுத்து போவேன் கிட்டேருந்து. இந்த வீட்லேயும் ஒன்றும் இல்லை. மேலே போய் பார்ப்போம், ஏற முடில, ஏற முடியுது. ஓகே, இந்த வீடு போனேண்ணா, இந்த வீட்டுக்கு தெரியல. இங்கே பார்த்துட்டா கீழே போவோம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே லைப்ரரியா? ஆமாம், லைப்ரரி. இவன் என்ன வைக்கிறான்னு பார்ப்போம். டேய், நான் வெளியே வந்தால் இவன் உள்ளே போகிறான். புக் ஷெல்ஃபு அப்புறம் வேஸ்ட்டு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஹேபிள்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். ப்ரெட்டு செஞ்சு இவ்வளோ இருந்தாலே போதும், ஒரு ரெண்டு மூணு நாள் இதை வச்சே ஓட்டிடலாம். இங்கேயும் ஒன்றும் இருக்காது, இது குட்டியாக தான் இருக்குது. என்ன இந்த வில்லேஜில் ஒன்றுத்தையும் காணோம், ஹேபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, ஹேபிள்ஸே போதும் இப்போ நம்மளுக்கு. இதை வச்சே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள், ரெண்டு மூணு இல்லை ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ஓட்டிடலாம் இதை வச்சு. இவ்வளோ இருக்குது, 20 21, ஐயோ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன், 22 23. இதை அப்படியே வீட்டாக மாற்றினா 4 ஸ்டாக்கு கிட்டே வருது. இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன், கீழே இருக்கும்ல, கீழே வச்சுருக்கீங்களாடா? கீழே இல்லை. ஓகே பரவாயில்ல, இது போதும், 4 ஸ்டாக் கிட்டே இருக்குது. இப்போ கீழே போயிட்டு அந்த வீட்டை பார்த்தேன்னு தெரியல, அதனால ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த வீட்டில் எது இருந்தாலும் இருக்கும். ஆமாம், இங்கே வரல, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு வீடு. ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் பெட்டாச்சும் இருக்கு, இது போதும். ஓகே, இதை பார்க்க மறந்துட்டேன், செஸ்ட்டு இருக்குங்க, ப்ரெட்டு, எமரால்டு இருக்குது, ஒர்க் ஷாப்லாம் யாருக்கு வேணும், ஃபெதர் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஐயோ, ஜாம்பி வந்துட்டான் எங்கே? ஓ, இது கேவா? ஓ மை காட், இது கேவு கைஸ். அந்த சைடு ஜாம்பி இருக்குது, நம்ம இந்த கோலை மட்டும் எடுத்துப்போம், கேவுக்குள்ளே போக யூஸ் ஆகும். ஓகே எடுத்தாச்சு. இப்போ இந்த வில்லேஜில் ஒரு வீட்டை நம்ம வீட்டாக மாற்றிக்கணும். அது எந்த வீடாக மாற்றிக்கலாம்? பெட்டு இருக்கணும், பெட்டு செஸ்ட்டு இருந்ததில்ல, எந்த வீடியை மாற்றிக்கலாமா? ஓகே, இது இனிமேல் நம்ம வீடு. கிராஃப்டிங் டேபிளில் போட்டாச்சு, பெட்டு இருக்குது, ஒரு சேர் இருக்குது உட்கார்றதுக்கு, செஸ்ட்டு அவனுங்களே கொடுத்துட்டானுங்க. இன்னும் ஒரு செஸ்ட்டு செஞ்சு லார்ஜஸ்ட் செஸ்ட் ஆக்கிடலாம். ஓகே, அப்போது இதை எடுத்ததெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இங்கேருந்து எடுத்ததை அப்படியே உள்ளே போட்டு வச்சிட்றேன். வீட்டை வந்து ப்ரெட்டாக மாற்றிப்போம். ப்ரெட்டு 64. இந்த வீட்டை அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும் அப்புறம். ஸோ உள்ளே வச்சிடலாம். ஏய், இது என் வீடு. ஓ, கதை திறந்த மாதிரி சத்த கெடுச்சு. நீ யாரா திறந்த? டேய், என் வீடுடா, வெளியே போடா. என் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, வெளியே போ, வெளியே. என் பெட்டு மேலே என்னடா பண்ணுற, வெளியே போடா. என் ரூம்குள்ளே வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுடா. பிளாக் பண்ணி வச்சிருவோம், வெளியே போய் பிளாக் பண்ணிடுவோம், யாரும் உள்ள நினைக்கூடாது, இது என் வீடு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கே தெரியல என்ன பண்ணுறது. ஆம் செய்யணும், இந்த ப்ரெட்டு தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் சீட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், சீட்ஸ் கலெக்ட் பண்ணும். அப்புறம் ஈவினிங்கில் வச்சு ஒரு ஃபார்ம் செய்யணும், சாப்பாட்டுக்கு இல்லை, உள்ளுக்கு. அப்புறம் மெயினாக இன்னொன்று தேவை கைஸ், இங்கே ஏதோ மாடு இருக்கா? இல்லை, அங்கே இருக்குது, ரெண்டு மாடு இருந்தால் ஓகே. அவனுங்களை ப்ரீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்த லெதர் வேணும். ஸோ மாடு ஃபார்ம் கட்டணும் மொதல். இப்போ கொஞ்சம் சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம், சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம மொதல் வெஜிடேரியனாக இருந்தது, அப்புறமேட்டு தான் நான் வெஜிடேரியனாக மாறணும். மொதல் ப்ரெட்டு மட்டும்தான் சாப்பிடணும், அப்புறமேட்டு தான்
அது போச்சாக்கு பீஃபு அதெல்லாம் சாப்பிடணும். ஸோ நம்மளுக்கு இப்போ மொதல் சீடு நிறைய தேவை. சீடு 12 இருக்குது. மொதல் கம்மியாக ஆரம்பித்து அப்புறம் அதிகப்படுத்திப்போம். அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன் கைஸ், அந்த கோலம்மை போய் அடிக்கணும். அவனை அடித்து 3 அயன் கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். ஒரு பக்கெட் செஞ்சுக்கலாம். பக்கெட் செஞ்சுட்டு வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஃபார்ம் வச்சுக்கலாம். ஓகே, அந்த கோலம் மேலே தானே இருப்பான், மேலே போய் அவனை அடிச்சுட்டு வரும். அப்புறம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா சளி இருக்குது, அதனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோலேருந்து நார்மல் ஆகிடும் கைஸ். ஓகே, இவனை அடிச்சுட்டு ஓடிடுவோம். வாடா இங்கே, வாடா, தைரியமான ஆளாக இருந்தேன், இங்கே வாடா. எதே கோலம் நான் நின்ட்டான். கமான் கோலம், வா கோலம், இங்கே வா கோலம். இப்போ என்ன பண்ணுவ கோலம்? என்னெல்லாம் உன்னால் அடிக்க முடியாது, தொடக்கூட முடியாது கோலம். கொஞ்சம் கிட்ட வா, அவ்வளோதான் கோலம், அங்கேயே இருக்கு கோலம். இன்னும் ஒரு ஒரு 3 அடி கோலம், அவ்வளோதான் கோலம். செத்துரு, இன்னும் சாகலை. இன்னும் 2 அடி. ஓகே, செத்துருச்சு. ப்ளீஸ் 3 அயன் ப்ளீஸ், 3 3. ஓகே, 4 கிடச்சிருச்சு, வேறு லெவல். இப்போ போய், ஐயோ ஹெல்த்து போகுதே, ஒரு ஹெல்த்து கூட போகக்கூடாது. பக்கெட் செய்ய மறந்துட்டேன். வீடு தானே? ஆமாம், இதுதான் என் வீடு. ஏய், என் வீட்டு முன்னாடி என்ன பண்ணுற? வெளியப்படா, வெளியே போயிடு ஒழுங்கா, நான் தான் இங்கே தூங்குவேன். ஏய், வெளியே போன்றேன், நானே தூங்கிடுறேன். இவன் வந்து வெளியே போகிற மாதிரி தெரியல. இப்போ எங்கே படுப்பேன்? ஏய், காலையில் இருந்துச்சு, காலையில் ஆயிடுச்சு, இருந்தாலும் தூங்குறான். வெரி பேட். வெளியப்படா, காலையில் ஆயிடுச்சுடா, வெளியப்படா. என் வீட்டுக்குள்ளெலாம் மறுபடியும் வராதடா, பிளாக் பண்ணியாச்சு, இனிமேல் வர மாட்டோம். ஓகே, இப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கிட்டேயே. நம்ம வீடு இல்லை, எவனோ வீடோ தெரில, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அதை வரைக்கும் சந்தோஷம்தான். இங்கே பண்ணிடுவோமா, இங்கே கீழே வச்சுருவோம். இதுதான் நம்ம ஃபார்ம், இனிமேல் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். இதில் வந்து ஹோக் போட்டால் மாறுமான்னு தெரில, பார்ப்போம். இப்போ ஹோக்கு வேறு தனியாக போய் எடுத்துகிட்டு வரணுமா? ஓகே, செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஹோ செஞ்சாச்சு. இப்போ இது மாறுமான்னு பார்க்கணும். ஆ, மாறுது. ஓகே, நைஸு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபார்மர் ஆயாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இவ்வளோக்கெல்லாம் நம்மக்கிட்ட சீடே இல்லை, இருந்தாலும் இவ்வளோ பண்ணி வச்சுருவேன். பரவாயில்ல, வர வரைக்கும் போடுவோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து இதை மட்டும் ஃபில் பண்ணிடலாம். எங்கடா போட்டிருக்கீங்க? என் வீடு எது? ஐயோ, எங்கே போட்டேன்னு மறந்துட்டேன். ஆ, இங்கே 1 8 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஒன்று மீதி இருக்குது, அப்புறமேட்டு ஏதோ பண்ணிப்போம். பெருசு பண்ணும்போது அப்புறம் மாற்றி அதையும் போட்டு வச்சிருவோம். இது பிளாக் பண்ணாமையே போயிட்டேனே, எவனும் உள்ளே போனானா என்ன? திங்ஸ் திரட்டாத வரைக்கும் சந்தோஷம்தான். இந்த சுகர் கேனி உள்ளே போட்டு வச்சு, வேணாம், சுகர் கேனை வந்து நம்ம போய் பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஃப்யூச்சரில் தேவைப்படும், நிறைய சுகர் கேன் தேவைப்படும். அதனால் இப்போயே நம்ம முன்னெச்சரிக்கையாக இப்போயே பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ தான் எதிர்காலத்தில் கஷ்டப்படாமல் நம்மளால் புக் செல்ஃப் செய்ய முடியும். லைப்ரரியனு இருக்கோம், இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளாகவே புக் செல்ஃப் செய்யணும். இந்த லைப்ரரியனோட புக் செல்ஃப்லாம் எடுத்து செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அது அவனோட.
அப்படின்னு சொல்லிட்டு அது அவனை தான் எடுக்க போகிறேன். பரவாயில்ல, எதுக்கும் பிளான் பண்ணி வைப்போம். ஓகே, சீட் ஃபார்ம் செஞ்சாச்சு, அப்புறம் சுகா கிழமையும் பிளான் பண்ணியாச்சு, ஒரு வீடும் கிடச்சாச்சு. வீடை வந்து மூடிடுவோம், யாரும் உள்ளே கூட வரக்கூடாது. ஓகே ஓகே கைஸ், அப்படியே. ஐயோ, இந்த ஸ்கின்னை பார்க்க பார்க்க இந்த ஸ்கின்னை மொதல் மாற்றணும் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, அப்படியே இந்த வீடியோ இங்கே இதோட என் பண்ணுறேன். அடுத்த வீடியோ அப்படியே இந்த ஸ்கின்னை மாற்றிட்டு வந்து வேறு எதுவும் பண்ணுவோம். சீப் ஃபார்ம் பண்ணுவோம், சீப் இல்லை கவு ஃபார்ம் பண்ணுவோம். கவு நிறையா தேவைப்படும், லெதர், அதோட லெதர் தேவைப்படும். அதோட மீட்டுக்காகலாம் ஃபார்ம் பண்ணல, அதோட லெதர்க்காக ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா நம்ம என்சாண்ட்மெண்ட் டேபிள்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு நிறைய புக் செல்ஃப் தேவைப்படும். அந்த புக் செல்ஃப் செய்யணுன்னா லெதரு அப்புறம் பேப்பர் தேவைப்படும். பேப்பருக்கு தான் அந்த சுகர் கேன் போய் பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அதனால் பேப்பருக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃபார்ம்லாம் பண்ணுவோம் கைஸ். ஓகே பை கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்.